ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கரண்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டர் கார்லிக் குல்ச்சா. குல்ச்சா செய்கிறதுக்கு நான் 3 கப் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். சப்பாத்திமா அல்லது ஆட்டாமா எடுத்துக்கோங்க. இதுக்குவே நீங்கள் மைதா யூஸ் பண்ணி கூட செய்யலாம். நான் மைதா இன்றைக்கி யூஸ் பண்ணாமல் வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 8 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். 3 கப் சப்பாத்தி மாவுக்கு 8 டேபிள்ஸ்பூன் கர்ட் சரியா இருக்கும். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு க்ரம்ஸ் டெக்ஸ்சருக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் போடாம தயிரை மட்டும் யூஸ் பண்ணி முதல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு நல்ல சாஃப்ட் டோவாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. நீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு பெட் க்ளோத்தால் கவர் பண்ணி இது ஒரு 2 மணித்தியாலத்துக்கு அப்படியே விட்டுங்க. அப்போ தான் இது நல்லா டபுள் சைஸாகவே வரும். இந்த மாதிரி ஒரு கிச்சன் கவரில் தண்ணியில் கொஞ்சம் அரைச்சிட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணித்தியாலத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். சைஸ் டபுள் ஆகி இருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அடுத்ததான் நம்ம குல்ச்சா செஞ்சுக்கலாம். நம்ம செஞ்ச டோலருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கோங்க. போர்ஷன் எடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியான ஷேப்பில் இதை கட்டி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப் இல்லை நான் ஷேப்பில் நீங்கள் இதை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு மேலே நான் சாப் பண்ண பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். அடுத்ததாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் ஓமம். இது நீங்கள் விருப்பம்
இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சவா ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி போட தேவையில்லை. இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது நாம இதை மத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகியிருக்கு. இப்போ இதுக்கு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு பக்கமும் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் கார்லிக் குல்ச்சா ரெடி ஆகியாச்சு. அடுத்ததை நாம இதை சர்வ் பண்ணிக்கலாம்.